அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனர் தனதிய மாற்றுக்கோவி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 95. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக காரைக்குடியை சார்ந்த ஐயா, தமிழ் அறிஞர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பயிற்சியாளர்ப்பதாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்களை சந்தித்து தன்னம்பிக்கை விதைகளை தூவி இருக்கின்றார். இளைய சமுதாயத்தை நோக்கி பாரதி சொன்னதை போல ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்று அறைகோவல் விடுத்ததை போல இவரும் 30,000 மாணவர்களை சந்தித்து இருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனை என்று சொல்வதை விட சிறந்த செயல்பாடு என்று நாம் சொல்ல வேண்டும். ஐயா அவர்களினுடைய சில காணொலிகளை நான் பார்த்தேன். அவருடைய அழுத்தம் திருத்தமான தமிழும் ஆழமான கருத்தும் அதிலே சிறப்பானவருக்கு தமிழ் தோய்ந்த அந்த உணர்வும் பொங்கி பெருகி கிடந்தது என்றுதான் கூற வேண்டும். 500க்கும் அதிகமான காணொலிகளை பதிவிட்டிருக்கின்றார் வலையொலியிலே. அந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கும் கூட இன்னும் தமிழாகவும் துச்சி கொள்ளும் போல அந்த அளவிற்கு அவருடைய அந்த பேச்சினுடைய வன்மை, அந்த அழுத்தம் திருத்தமான பதிவு என்பது இருந்தது. இன்று அவர் ஒரு நல்லதொரு நூலை தேர்ந்து நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்றார். நடிகர் சிவகுமார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறள், வள்ளுவரின் திருக்குறளை குறித்து பேசி இருக்கின்றார். நமக்கெல்லாம் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை மேற்கோள் சுட்ட வேண்டும் என்றால் உடனே வள்ளுவன்தான் கை கொடுப்பார். வள்ளுவனை பற்றி பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் என்று கூட சொல்லலாம். அண்மையில் உலக திருக்குறள் மாநாடு நடந்தது. கெமர் மொழியில் இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலக எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளில் எல்லாம் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நமக்கெல்லாம் ஒரு செய்தியாகும். எனவே இன்று ஒரு நல்லதொரு நூலை தேர்ந்து பேச வருகின்றிருக்கக்கூடிய ஐயா, மதிப்பிற்கு மரியாதைக்குரியான அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று அறிமுகம் செய்து செய்கின்றோம். வணக்கம் ஐயா அவர்க. சிறப்பு விருந்தினரை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை கல்வித்துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூல் கருத்துரை வழங்க வருமாறு காரைக்குடி எல்ஐசி ஆஃப் இந்தியா மேலாண் பகுதி மேலாளரும் தன்முன்னேற்ற பயிற்சியாளருமான திரு சோ வினைதீர்த்தன் ஐயா அவர்களை சிவகுமார் எழுதிய திருக்குறள் 100 என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு பேரன்புடன் அழைக்கின்றோம். ரொம்ப நன்றி. எங்கே வாழும் எங்கே வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்தேதும் பராபரம். இங்கு இணைந்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் எனது வணக்கம். மிகச்சிறப்பான அறிமுக உரை. இன்றைக்கு நீங்க நேர நம்ம நூல் அறிமுகத்துக்கே போயிடலாம். அந்த நூலை எழுதியவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. அவரு நடிகர் சிவகுமார் அவர்கள். நீங்க நூல் என்பது புத்தகம் என்பது பொருள் அல்ல, புதையல் அப்படிங்கிறது உங்களுடைய வாசகம். திருக்குறள் அந்த புதையலுக்கெல்லாம் மாபெரும் புதையல். திருமதி அருள்மொழி சொன்னது மாதிரி அதை தொடாமல், திருக்குறளை தொடாமல் எந்த விஷயத்தையும் பேச முடியாது. 1330 அருங்குறளும் பாயிரத்தோடு படித்தபின் வேறொருவர் ஒருவர் வாய்க்கேட்க நூலுலகோன்னு கேட்டாங்க. அவ்வளவு சிறந்த நூறு. அதுல 100 திருக்குறள வள்ளுவர் வழியில் வாழ்ந்தவர்கள் வரலாற்றுடன் குறள் அப்படிங்கிற தலைப்பு. அது திருக்குறள் 100 அப்படின்னு இதுவா இருந்தாலும் புத்தகத்தினுடைய பெயரா இருந்தாலும் அது தொடர்கிறது. வள்ளுவர் வழியில் வாழ்ந்தவர்கள் வரலாற்றுடன் குறள். இந்த குறளையும் வரலாறையும் இணைக்கிற போது, வரலாறுங்கிற போது மாபெரும் மனிதர்களுடைய வரலாறு மட்டும் இல்லை, எளிமையான மனிதர்கள், விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க,
சாதாரணமான பெண்கள் போன்ற அவர்களுடைய வரலாறு, திரைத்துறையில் இருந்தவர்களுடைய வரலாறு, உலக அரங்கிலே புகழ் பெற்ற காந்தி, நேரு இவர்களை பற்றியும் சிறிது, இதே கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களை பற்றியும் குரலோடு சேர்த்து பார்க்கிற போது அது மனதுல ரொம்ப கவர்வதாகவும் மனதுல தங்குவதாகவும் இருக்கிறது. அந்த குரலினுடைய பெருமை வரலாற்றோடு சேர்கிற போது நம் மனதிலே தங்குதுன்னு சொல்றேன். நிறைய குரல்கள் சொல்றாரு. அண்ணாவுக்கு சொல்கிறாரு, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லதே, மீக்கூறும் மன்னன் நிலம், மீக்கூறும் மன்னன் நிலம், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லதே. அண்ணாவுக்கு அதை பொறுத்துறாரு. பல நிகழ்வுகளை சொல்றாரு. எப்பாறு காட்சிக்கு எளியன், அவருடைய சொல் எவ்வளவு இனிமை, எவ்வளவு அருமை என்பதெல்லாம் சொல்றாரு. பாரதியை பத்தி, நானலம் என்னும் நானுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று. பாரதி தொடாத கருத்து இல்லை. கண்ணனை சேவுகளால் எங்கேயாவது கடவுளை சேவுகளாய் பாடியிருக்கிறார்களா? அப்படியெல்லாம் பாடுறோம். எது எல்லா கருத்துக்களையும் தொட்டம். இப்ப ரெண்டு நிகழ்வுகளை மாத்திரம் நான் சொல்லி அந்த நேர கட்டுப்பாடு இருக்கு. அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிகழ்வோடு பொறுத்துற அவரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 100 கம்பராமாயண பாடல்களை மனப்பாடம் பண்ணி இராமாயணத்தை தொடர்போட சொன்னவர். அதே மாதிரி திருக்குறள் முழுவதும் இருக்கிறார். அவரை பொறுத்தவரை பன்முக வித்தகர் சிவக்குமார் அவர்கள் ஓவியக்கலையில கற்று திரைத்துறையில வந்து ஒழுக்கமும் அறிவும் ஒரு மனிதனை எங்கே கொண்டு செல்லும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்களெல்லாம் உன்னை வணங்கும் அப்படின்னு கண்ணதாசனுடைய வரி. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்களெல்லாம் உன்னை வணங்கும். திருக்குறள் சொல்லிச்சு, பணியுமாம் என்றும் பெருமை, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, பணியுமாம் தன்னை வியம்னு சொல்லிச்சு. இதற்கு காமராஜரா பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கையிலிருந்து வந்து சொல்றாரு. அதாவது பியூன் மற்ற வேலைகள் பணி செய்யறதெல்லாம் ரொம்ப அவருக்கு அன்று ஒவ்வாறுதான் இருந்துச்சு. ஒருத்தருடைய வேலை, அவன் என்ன படிப்பு, படிப்பே இல்லை அந்த பையனுக்கு, அந்த அவருக்கு. அதனால பியூன் வேலை பார்க்கிறவனுக்கெல்லாம் இனிமே 8வது வரைக்கும் பாக்குறவன்லாம் 8வதுல பாஸ் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போடணும்னார். சரின்னு அது மறுநாள் இதுல பத்திரிகையில பெரிய செய்தியாக 8 பியூன் வேலை பார்க்கிறார்கள், 8வது பரீட்சை பாஸ் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு வரப்போகுதுன்னு அதுல வருது. அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒருத்தர் வேலை பார்க்கிறார். அவர் தலையில இடி விழுந்தது மாதிரி ஆகுது. ஏன்னா அவரு அந்த அளவு படிக்காதவர். இன்னமே அவர் சொல்றாரு, எனக்கு 54 வயசு ஆயிடுச்சு, இன்னமே நான் எப்படி படிக்கிறது, அப்ப மனைவி இருக்கா, புள்ள வட்டி எல்லாம் இருக்கு, சாகிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு புறம்புறாரு. அப்ப எம்எல்ஏயா இருந்த முக்கையா தேவர் பெரிய மனிதர், அவர் சொன்னாரு, காமராஜ் அவர்கள் எல்லாம் தெரிந்தவர், நீ அவர்கிட்ட இத சொல்லலாம், நான் எங்க அவரை பார்த்து சொல்றது. சரி, நான் ஒரு நம்பர் தரேன், அந்த எண்ணுல நீ பேசுனா யாராவது அவருடைய பிஏக எடுப்பாங்க, அங்க ஆபீஸ்ல எடுப்பாங்க, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒருவேளை அவருக்கு போய் சேரும் அப்படின்னா. இந்த பியூனா இருக்கிறவரு போன் பண்ற அந்த எண்ணுக்கு, யாரப்பா அப்படின்னு கேக்குது. ஐயா, நான் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு பேசுறேங்க, என்னப்பா அப்படின்னு கேக்குற. இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட பண்ணாங்களா, நான் பிள்ளை வீட்டுக்காரன், நான் இன்னமே என்ன பண்ண போறேன், சாகிறத்தவிர வழி இல்லை, அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ இது சிஎம்மா இருக்கிறதுக்கு 6வது படிச்சவங்களே சிஎம்மாவெல்லாம் இருக்காங்க. அப்ப நாங்கள்லாம் 8வது படிக்கிறோம்னா எப்படி படிப்போம் அப்படின்னு சொல்ற.
அப்ப கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு யாரையா பேசுறது யாரப்பா பேசுறதுன்னு மறுபடி குரல். நான் எம்எல்ஏ ஹாஸ்டல் பியூன் பேசுறீங்க, நீங்க யாரையா பேசுறது? நான் காமராஜ் பேசுறேன் அப்படின்னா அவரே எடுத்திருக்க, காமராஜ் பேசுறேன் நீ என்ன வந்து பாரு அப்படி. இவரோ நடுங்கி போயிட்டார். அரை மணி நேரத்துல ஜீப் வருது, அவரை அவருடைய ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவரு நீ தானா என்கிட்ட பேசுறது அப்படிங்கிறாரு. இவர் நடுங்கிட்டு இருக்காரு, உட்காருப்பா அப்படின்னு உட்கார சொல்றாரு. அவர் உட்காரவ நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், இனிமேல் பியூன் நிலைக்கு வேலை அப்ளை பண்றவங்க விண்ணப்பிக்கிறவங்க எட்டாவது படித்திருக்கணும்னு நான் உத்தரவை மாத்தி போட சொல்றேப்பா, நீ கவலைப்படாம போ காஃபி சாப்பிட்டுன்னு சொன்னாரா. இதற்கு இந்த விவரத்தெல்லாம் எழுதி சிவகுமார் அவர்கள் என்ன எழுதுறாங்க, அவருடைய அந்த பெருமையை சொல்றார். என்ன பணியுமாம் என்றும் பெருமை, அந்த பணிவுடைமை அவர் அந்த அளவு படித்திருந்தாலும் இந்திய பெருநாட்டினுடைய பிரதமர்கள் தீர்மானிக்கிற நிலையில் அவர் இருந்தார். அப்ப அவரை பெருமை சிறுமை அழிவுமாம் தன்னை வியந்து பெருமையான இது மாதிரி பட இது பதவி பத்து. இன்னொருத்தர பத்தி சொல்றேன், ஏவிஎம் அவர்களை பத்தி ஒன்று எழுதினார். ஏவிஎம் அவருடைய மொழி எழுதி இது மாதிரி பல பல பர்சனாலிட்டிஸ பத்தி குரலோட சேர்த்து எழுதா இருக்கு. ஒரு மூணு பக்கம் நாலு பக்கத்துல ஒரு 200 ரூபாய் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்ட நூலு. அலையன்ஸ் பதிப்பகம் 150 ஆண்டு பாரம்பரியம் உள்ள பதிப்பகம். அதுல அந்த நூலு திருக்குறள் 100 கிடைக்குது. நீங்க என்ன நெட்ல தேடினாலும் கிடைக்குது. ஏவிஎம் நிறுவனம் 75 ஆண்டுகள் தொடர்ந்து இயங்குது. 175 படங்களை அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அவருடைய வெற்றிக்கு அடிப்படையை அழகாக அந்த சிவகுமாரருடைய வேலை பார்த்திருக்காரு. இவரும் ஆயன் பேரழகன் சூர்யாவும் வேலை பார்த்திருக்காரு. இது ஒரு வகையில இது இருக்கிறது நன்றி கூறலாம இருக்கு எளிய மக்களுக்கு. அவருடைய அண்ணன் பிளேக் நோயால இறக்குறாரு. அப்ப அவர் அம்மா படுகிற துயரம், ஒரு தனி ஒருவராக அவருடைய மாமா அந்த பிளேக் நோயை பாதித்திருந்தாலும் அவரை கொண்டு போய் அவர் தனி ஒருவராக அடக்கம் பண்றார். அந்த மாமா என்ன இருக்க அவரை போய் இவர்கள் குடும்பத்தோட அந்த படங்கள் இதுல இருக்க சிறப்பு என்னன்னா படங்கள் எல்லாம் கருப்பு வெள்ளை படம் தான், ஆனால் மிகச் சிறப்பானது. அது தவிர சிவகுமார் அவர்கள் வரைந்த கோட்டோவியங்கள் ஒரு 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 நிகழ்ச்சி சொல்றாரு, ஒரு 5 நிமிடம் இருக்கு. அதாவது 1962 தான் அவர் படத்துக்கு வர்றார். 72 நாடகங்கள்ல நடிக்கிறாரு. அப்ப மும்பாய் செல்கிறாரு. மும்பாய் செல்கிற போது அங்கே சண்முகானந்த ஹால் அப்படின்னு ஒரு சிறப்பான ஹால், அதற்கு பக்கத்துல இது நல்ல விடுதிகள், அதாவது பக்கத்துல ஏ நடிகர்கள் தங்கிறது, ஒத்திகை பார்க்கிறது, சிறு அரங்கு எல்லாம் இருக்கு. இதுல எல்லாரும் இவங்கெல்லாம் தங்கி இருக்காங்க. அப்ப இவருக்கு அந்த ஓவியக்கலையும் வந்துருது. அவர் அம்மாவை வரைந்திருக்கிற தாயை வரைந்திருக்கிற ஓவியம் மிக தத்ரூபமாக இருக்கிறது. அது எத்தனை வயதுல இவர் வரைந்தாரா, 20 வயதுல அவருடைய 20வது வயதுல அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. அவ்வளவு சிறப்பா இருக்கு. அங்க போய் என்ன பண்றாரு, எல்லா இடங்களையும் அந்த வரைகிறார். இவரு அந்த காலையில இவருடைய வேலை முடியும், உடனே போயிடுவாரு. சாயந்தரம் தான் மறுபடி நாடகத்து. அப்ப ஓவியங்கள்லாம் வரைகிறாரு. தாஜ் ஹோட்டல வரைகிறாரு. அங்க போய் ரேடியோ ஹவுஸ் மேல இருந்து இந்தியா கேட் பகுதியிலையும் துறைமுகத்தெல்லாம் வரைகிறார். வரைஞ்சு முடிச்சிட்டு ஸ்கெட்ச் மாதிரி அதை போட்டுட்டு நிமிர்ந்து பார்த்தா போலீஸ்காரர் நிக்கிறார், இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு, உன்னை கைது பண்ணணுங்கிறார். ஏன்னு கேட்டா இதெல்லாம் தடை சட்ட செய்யப்பட்ட பகுதிகள், இங்க போட்டோ எடுக்கக்கூடாது, ஸ்கெட்ச் எல்லாம் எடுக்கக்கூடாது, இது வெளிநாட்டு இதுகள்ல இது பண்ணனா தாக்குதல்லாம் நடைபெறும், ஒரு மாதிரி தாக்குதல் கூட நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்ப அண்மையில 15 ஆண்டுகள் தாக்குதல்லாம் நடக்கக்கூடும், அதனால உன்னை கைது பண்ணணும். இவர் சொன்னாராம், நான் இவருக்கு என்ன பண்றதே தெரியல, வேலை நடத்து போயிட்டேன். நான் மும்பாய்
ஜேஜே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல நான் இப்ப படிக்கிறேன். அங்கு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் பாம்பேயினுடைய ஸ்கேப் அந்த இதுகளெல்லாம் லேண்ட்ஸ்கேப் இதுகளெல்லாம் வரைஞ்சு கொண்டாட சொல்லியிருக்காங்க. நான் நேற்று வரைந்த படங்களை பாருங்கன்னு காமிச்சாப்பேன். அந்த படங்களை அந்த போலீஸ் அதிகாரி பார்த்தவன் அவருக்கு அருமையாக இருக்கு, வியப்பு ஏற்பட்டது, அருமையாகவும் இருந்தது, பாராட்டுனாராம். பாராட்டிட்டு யூ கேன் ஹாவ் எ கப் ஆஃப் டீ வித் மீனாராம். இவர் என்னை விட்டா போதும்னு ஓடி வந்தாராம். என்ன எழுதுறாரு, பொய்மையும் வாய்மையிடத்த இவர் நடிகர் அணிகி அவர் ஒண்ணு இது ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்ல. பொய்மையும் வாய்மையிடத்த உரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அன்றைக்கு அவர் நடக்கும் நாடகத்தில் கலந்துக்கிட முடியாது, அங்கே பிடிச்சிருந்தா அல்லது யாராவது கூட்டிட்டு போய் சிபாரிசு பண்ணி வெளியில வரணும். அதனால இதை சொல்றாரு, அன்றைக்கு நான் அதை பயன்படுத்தினாலும் அது நன்மை பயந்தது அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நல்ல நல்ல இதுல இந்த ஏவிஎம் சொல்ல ஆரம்பிச்சேன். 1935 அல்லி அர்ஜுனான்னு பன்னெண்டுகிறாராம். அடுத்தது ரத்னாவளின்னு படம் எடுக்கிறாரு. 38 நந்தகுமார்னு படம் எடுக்கிறாரு. எல்லாம் தோல்வி, படுதோல்வி. அவரு விடலைங்கிறார். அந்த விடா முயற்சி இலக்கு வச்சார். அதுக்கப்புறம் வாழ்க்கை வெற்றி அடைகிறது, ஸ்ரீவள்ளி வெற்றி அடைகிறது. இருந்தாலும் சூழல் அல்லால மறுபடியும் தேவகோட்டைக்கு மாத்துறாரு. இங்கே ராமரும் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் ராமராஜ்யம் போன்ற படங்கள் எல்லாம் வருது. 49 10 ஏக்கர் இடம் வாங்கி அதுதான் இன்றைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ. இதை மாதிரிலாம் அவர்கள் தொழிலாளர்களுக்கும் அந்த ஏவிஎம் காலனி இதுகள் எல்லாம் எதிரகம் பார்க்க பகுதிகளில் கட்டுகிறாரு. அவருடைய அந்த சிக்கனம் அவரு ஏவிஎம் இதுல படுத்திருக்காரா, எங்கே மருத்துவமனையில அவர் கடைசியாக பேசியதை சொல்கிறாங்க. என்னன்னா மருத்துவமனையில உதவியாளர் கூப்பிட்டு தூரத்துல ஒரு விளக்கு எரிஞ்சிருக்கு அந்த பகுதியில. அந்த இடத்துல யாரும் இல்லை. அவர் சொன்னார், அந்த விளக்கு வேஸ்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, அதை ஆஃப் பண்ணுன்னு சொன்னாராம். இதான் அவருடைய வார்த்தை. அதாவது மருத்துவமனையினுடைய ஃபீஸ் யார் கட்ட போறா? மருத்துவமனை கட்ட போகுது, சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ். இருந்தாலும் பணம் வீணாக கூடாது என்ற அவருடைய பெரு நோக்கம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏவிஎம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆகாறு அழவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அழகலா கடைதார். வருகிற வழி சிறிதாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவு குறைச்சலா இருக்கணும், அதற்குள்ள இருக்கணும். அவருடைய படங்கள் முழுவதும் வெற்றி படங்களாக அதுல பார்த்து இதுல என்ன எழுதினாரு, முயற்சி திருவினையாக்கும். அதான் அவருடைய லெட்டர் பேடா. அவர் தொடர்ந்து முயன்றார் அப்படிங்கறதுதான் இப்ப முக்கியம். அதுக்கப்புறம் 55 பராசக்தி, அப்புறம் கமல களத்தூர் கண்ணம்மா, உயர்ந்த மனிதன், 125 படம், அன்பே வா, எல்லா படங்களும் அவ்வளவு அருமையா. அவருடைய அந்த சிக்கனம், அவருடைய எளிய தோற்றம், இதையெல்லாம் அவர் வியக்கிறார். நமது சிவகுமார் அவர்கள் இந்த திருக்குறளோடு அதை முடிக்கிறார். ஏதே முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை ஈன்மை புகுத்தி விடும். இது மாதிரி எளிய மனிதர்களையும் சொல்லி, உயர்ந்த மனிதர்களையும் சொல்லி, அவர்களது வரலாறையும் சொல்லி தேவரை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. பலரை பற்றியும் இவருக்கு கந்தன் திருவனைக்கு கிடைச்ச பணம் 3500 ரூபாயாம். அந்த பணத்தை வாங்குறதுக்கும் பெரும்பாலும் வச்ச அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட அவர் சொன்னாரா, உனக்கு எப்படி கட் அவுட் வச்சோம், முருகனி நடுவுல ஒரு பக்கத்துல கேஆர் விஜயா, ஒரு பக்கத்துல ஜெயலலிதா, இதுக்கு மேல உனக்கு என்னடா பண்ண வேணும்னு கேட்டாரா அவரு அந்த காலத்துல. அப்படியெல்லாம் அப்புறமா என்ன சொல்ற, அப்ப இவ்வளவு 80 வயதிலும் அவர் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறதுக்கு அவருடைய புழுக்கம். அவரு நான் சொன்னேன் கம்பராமாயணம் 100 பாடலை எப்படி நன்று இளைஞர்கள் எல்லாம் இங்கு இணைந்திருக்கிறீர்கள், மாணவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அது ஒண்ணு எளிமையா இதெல்லாம் வரல. 100 கம்பராமாயண பாடல என்ன பண்ணுவாரா, ஒரு பாடலை எழுதி வச்சுப்பாராம். எழுதி அந்த 4 வரியை வச்சிட்டு நடக்க போவாராம். 1 மணி நேரம் நடப்பாராம். அந்த 4 வரியை திருப்பி திருப்பி சொல்லுவாராம். பவர் ஆஃப் ரிப்பட்டிஷன். நீங்க எதையும் அந்த மறுபடியும் மறுபடியும் செய்கிற போது அது எளிதாகிறது, எளிதானது மகிழ்வு தருகிறது, மகிழ்வு தருகிறது வெற்றி தருகிறது.
இது மாதிரி 100 பாடலையும் சொல்லி அவர் புகழ் பெற்றார். அதே மாதிரி இங்கு 100 திருக்குறளை புதையலை தேர்ந்தெடுத்து, நம்ம மணிகளை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த நூலில் வழங்கியிருக்காரு. மிகச்சிறப்பான நூலே கிடைச்சா பாருங்க. வெளியீட்டாளர் அலையன்ஸ் பதிப்பகம் திருக்குறள் 100 டைட்டில், அதுக்கு கீழே வள்ளுவர் வழியில் வாழ்ந்தவர்கள் வரலாற்றுடன் குறள். முடிவில் நிறைவில் அவருடைய இந்த அகரம் ஃபவுண்டேஷன், அவருக்கு அந்த மாணவர்களுடைய முன்னேற்றம் மனதில் இருந்துகிட்டே இருந்தது. அவருக்கு அது ஒரு குறளும் சொல்கிறார். 1965 தொடங்கினவரே 16 வருடங்களில் 100 படங்கள் நடிக்கிறார். 100வது படத்தினுடைய விழாவில் MGR வர்றார். MGR சூர்யாவை தூக்கி வைத்திருக்கிற அழகான படம். சூர்யாவின் மழலை சொற்களை எல்லாம் ஒரு கட்டுரையை எழுதி அதுல குழலென்ப தம்மக்கள் மணலை சொல் கேளாதவர் அதை எழுதுறாரு. குழல் என்ப யாழ் என்ப குழலிநிதி யாழினிதி என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம்மக்கள் கேட்கறது அடுத்த பிள்ளைய, நம்ம வீட்டு பிள்ளை பாடுனா குழலிநிது யாழினிது, அடுத்த வீட்டு பிள்ளை பேசுனா சி கத்துது, நம்ம வீட்டு பிள்ளை தொட்டா சோத்த தொட்டா அது ஆற்ற அமிழினிதே, அடுத்த வீட்டு பிள்ளை தொட்டா சி எச்சில். அப்ப விரிகோணுங்கிறாங்க, சிவகுமாருக்கு விரிந்திருக்கிறது. எதுனா இவரை சொல்லியதுக்கு அப்புறம் அந்த 100வது விழாவில் என்ன பண்றாரு, பிள்ளைகளுக்கு நடந்து காட்டுகிறார். நம்ம நடந்து காட்டித்தான் பிள்ளைய ஒழுக்கத்தோட வளர்க்கிறோம். இன்னைக்கு அவர்களுடைய 2 மகன்களும் இவ்வளவு வெற்றியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி கிசுகிசுலாம் நான் படிக்கவே இல்லை. அப்ப அவர்கள் தந்தையை பார்த்து நடந்து கொள்கிறார்கள். நாம் நடந்து காமிக்கணும். இப்ப என்ன பண்றாரு, 100வது விழாவில் ஒரு பையனுக்கு 10,000 மேனி, 5 பையனுக்கு, சிறந்த மாணவர்களுக்கு, மதிப்பெண் பெற்றவர்களுக்கு, எளிய நிலையில் இருக்கிறவருக்கு அவர் அன்றைக்கு 50,000 ரூபாய் எப்ப அந்த 100வது பட விழாவில் MGR தலைமையில கொடுக்கிறார். அந்த பணத்துடைய வேல்யூ இன்னைக்கு பாருங்க. அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் அகரம் பவுண்டேஷன் நல்ல ஒரு நிலைமைக்கு வருது. அவர்கள் இந்த விழா தொடர்ந்து நடக்கலாம். எளிய மக்களுக்கு 5.5 லட்சம் ரூபாய் அகரம் பவுண்டேஷன் மூலமாக இந்த பரிசளிப்பு விழா ஆண்டுதோறும் நடத்துறாங்க. அது தவிர அகரம் பவுண்டேஷன் மூலமாக 3,000 ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, எளிய பிள்ளைகளுக்கு மேற்கல்வி கொடுத்து இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அறிவு ஒழுக்கம் இருந்தால் உலகம் முழுவதும் வாழ்த்த வாழலாங்கிறார். என்ன குறளை சொல்லி முடிக்கிறார் என்றால், என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இன்னைக்கு என்னும் போச்சு, ஒரு பையன் வாய்ப்பாடா நீங்க கூட்டியதான் 37 அப்ப வாய்ப்பாடு தெரியல. நாங்க அன்றைக்கு 16 16 256 படித்தவர்கள், இன்று 10 10 100 படிக்க முடியல. அவனால நான் சொல்ற பையன் 6வது படிக்கிற பையன். எழுத்து ஒரு தமிழ் எழுத்து ஐயோ என்னால சொல்ல முடியல. ஒலிப்பிழை எல்லாரும் அன்னைக்கு ஒரு பேராசிரியர் பேசுறாரு, சொல்லுதல்ங்கிறார். அது என்ன ஜொலிதா, சொல்லுதலாம். ஆலோசனைங்கிறாரு, கல்லூரிங்கிறார். ஐயோ அப்ப என்ன சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுதுபடுத்தி பாப்பாங்க. தொழுது படிக்க வேண்டியத நம்ம ஆளுக்கெல்லாம் என்னால சொல்ல முடியல இருக்கு மேல. அப்ப என்ன ஒருத்தராலே கா நமக்கு, நாங்கள் படித்த போது 1 நிமிடம் மட்டும் காணா காவண்ணான்னு படித்தோம். எங்களுக்கு குற நெடிலுக்கும் குறிலுக்கும் வித்தியாசம் இருந்தது. இன்றைக்கு கா கான்னு சொல்லி காக்கா என்ன கக்கான்னு எழுதுறான். எழுதுறது பூரா கெடுத்தான் கொடுத்தான்னு எவ்வளவு எழுத சொல்லிருங்க. அது ஒரு கோல்னு எழுத சொல்லிருங்க. நான் பல பள்ளிகளுக்கு போறேன். அந்த என்னென்ப நம்ம என்னென்ப ஏன எழுத்தென்ப அந்த அடித்தளம் இல்லாம மேல ஆகாச கோட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோமோன்னு கேள்வி எனக்கு. கொஞ்சம் நீங்க எல்லாம் கல்லூரிகள்கிட்ட கூட சிரமப்படுவீங்க எனக்கு தெரியல. அதனால இத முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு நான் அதான் சொல்லிவிடுகிறேன்.
அதனாலதான் இந்த துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது ஒளிப்பிள்ளை கண்டால் கட்டாயமாக அதை திருத்த வழக்கமா வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த எழுத்துப்பிள்ளை எழுத்த மாத்திரம் நம்ம நல்லா சொல்லி கொடுத்தா அதுக்குள்ள படிச்சுக்கணும். தமிழ் எழுத்த படிச்சிருச்சுனா அது எல்லாத்தையும் படிச்சிடும். அதனால இவர் என்ன அந்த இதுல அகரம் பவுண்டேஷன்ல குறை முடிக்கிறாரு, என் நண்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு இதுக்கு மேல இந்த கண்ணு அது சரியா. இவ்வளவு நேரம் இனிய நண்பர்களோடு மிகச் சிறப்பான வாய்ப்பு திரு வினோத் அவர்களுக்கும் இந்த அமைப்பிற்கும் என நெஞ்சார்ந்த நன்றி. மிகச்சிறந்த வாய்ப்பு அறிவு அறிவுசால் பெரியவர்கள் அதே போல மாணவ செல்வங்கள் பன்னாட்டு அமைப்பு இந்த அமைப்புல ஒரு சிறந்த நூலை அதுலயும் சிறந்த மனிதர் மிகச்சிறந்த நமது தமிழின் பொக்கிஷமான திருக்குறளை வைத்து எழுதிய நூலே அதை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கிருபானந்த வாரியாரை நினைவு கூர்வதான எளிமையான ஆழமான நூல் கருத்துரை ஐயா. காலம் கடந்தும் கடல் கடந்தும் வாசிக்கப்படுவதால் மட்டும் திருக்குறள் வாழவில்லை. திருக்குறளை தங்கள் வாழ்வியலாக உயிர் மூச்சாக நேசித்து சுவாசித்த பெருந்தகைகளால் மட்டுமே இன்றும் ஆலமரம் போல் விரிந்து பறந்து விருட்சமாய் வாழ்கிறது என்ற கருத்தினை குறளோடு பொருத்தி காட்டி நூல் கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க வருமாறு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் நூல் வாசிப்பு முற்றம் 95வது நிகழ்வில் ஐயா வினை தீர்த்தான் அவர்கள் நடிகர் சிவக்குமார் எழுதிய திருக்குறள் 100 என்கிற நூலை பற்றி கருத்து ஆய்வு செய்தார். மிக சிறப்பாக இருந்தது. அது ஒரு வாகனம் மெல்ல நகர்ந்து வேகப்படுப்பது போல ஒரு விரைவு வண்டியாக நேரத்தின் அளவை மனதில் வைத்துக் கொண்டு அதே சமயத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக பேராசிரியை அருண்மொழி அம்மா அவர்கள் சொன்னது போல அழுத்தம் திருத்தமாக நிதானமாக பொறுமையாக வலியுறுத்தி சொன்னது மிக பாராட்டுக்குரியது. வள்ளுவனை உலக பொதுமுறையை எழுதிய வள்ளுவனை விட சிவக்குமாருக்கு கொஞ்சம் ஆசிரியருக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆனாலும் அது தகுந்த ஒரு பொருத்தமான ஒரு அழுத்தமான பதிவுதான். இன்னும் நிறைய அந்த தலைவர்கள் சாமானியர்கள் எளிய மக்களை எல்லாம் ஒரு 100 திருக்குறளோடு தொடர்பு படுத்தி அதை அழகாக எழுதி அந்த வல்லமை படைத்த அந்த ஆசிரியர் நடிகர் சிவகுமாருக்கு நன்றி. அதை கருத்தாய்வு செய்த திரு வினைதீர்த்தான் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். நல்ல ஒரு கருத்தாய்வு, நல்ல ஒரு அறிவு பகிர்தல், ஆங்கிலத்துல நாலேஜ் ஷேரிங்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல தமிழ் உச்சரிப்புல பிழை இருந்தா அதை பத்தி எல்லாம் வருத்தம் அந்த ஒரு காயம் அவருக்கு இருக்கிறது, அந்த ஆதங்கமும் நமக்கு புரிகிறது. நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு கருத்தாய்வு. இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த சிவகாசி ஐயனடார் ஜானியம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ் துறைக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக கருத்துக்களை விதைத்து விட்டார் வினை தீர்த்தான். நன்றி. கருத்துரை வழங்கிய மேதரி அவர்களுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட ஆறுமுகசாமி ஐயா, மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, எலிசபெத் அம்மா, மேஜர் முகமாளவி அம்மா, டி என் ராமசாமி ஐயா, அத்தனை பேருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு இணைப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. அனைவருக்கும் நன்றி.